நாட்டை கட்டியெழுப்பும் தேசிய நிலை மாற்றத்துக்கான திட்ட வரைபடம் முன்வைத்தார் ஜனாதிபதி ரணில். தையெட்டி திச விகாரைக்கு எதிர்ப்பு, தொடரும் போராட்டம். விமல் வீரவன்சவிற்கு சவேந்திர செல்வா கடிதம், சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. மிக வேகமாக குறைவடைந்து வரும் பணவீக்கம், மத்திய வங்கி ஆளுநர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. எரிபொருள் கையிருப்பை பேணாத நிரப்பு நிலையங்களுக்கு எதிராக நடவடிக்கை, அமைச்சர் காஞ்சன எச்சரிக்கை. இரண்டு நாட்களில் சீமெந்த் மூடையின் விலை குறைவடையும், வர்த்தக அமைச்சர் அறிவிப்பு. இலங்கையிலிருந்து கடத்தப்பட்ட 20 கோடி இந்திய ரூபாய் பெறுமதியான தங்கம், தமிழகத்தில் 5 பேர் கைது. உக்ரைனுக்கு கிடைத்துள்ள புதிய அமெரிக்க உதவி, ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. நாட்டை கட்டியெழுப்பும் தேசிய நிலை மாற்றத்துக்கான திட்ட வரைபடத்தை நாட்டுக்கு முன்வைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டு மக்களுக்கு ஆற்றிய விசேட உரையில், இன்றைக்கு ஒரு வருடத்துக்கு முன்னர் இருந்த நிலைக்கு நாட்டை மீண்டும் இட்டுச் செல்ல யாரையும் அனுமதிக்க மாட்டோம் என்று வலியுறுத்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, 2048 அபிவிருத்தி அடைந்த நாட்டை உருவாக்குவதே தமது போராட்டமாகும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக கடந்த 9 மாதங்களில் அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி இதன்போது விரிவாக விளக்கினார். அத்துடன் எதிர்பார்க்கும் இலக்குகளை அடைவதற்கான செயல்பாட்டு முன்மொழிவுகளையும் ஜனாதிபதி நாட்டுக்கு முன்வைத்தார். அரசு நிதி மறுசீரமைப்பு, முதலீட்டு ஊக்குவிப்பு, சமூக பாதுகாப்பு வலையமைப்பு, அரசு தொழில் முயற்சி மறுசீரமைப்பு ஆகிய பிரதான 4 தூண்களில் நாட்டின் எதிர்காலம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. நாட்டின் பொருளாதாரத்தை முழுமையாக நிலைமாற்றும் செயற்பாட்டுக்கு அவசியமான தொழில்நுட்ப மற்றும் நிலையான முயற்சிகளை அமல்படுத்த தனியார் துறையினரிடமிருந்து முன்மொழிவுகளை பெற்றுக்கொள்ளும் கூட்டாய்வு முறையொன்று அறிமுகப்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். நவீன உலகிற்கும் நவீன தொழில்நுட்பத்திற்கும் ஏற்றவாறு நாட்டின் பொருளாதாரத்தை மாற்றியமைக்காவிட்டால் நாடு பின்னோக்கி செல்லும் என்றும், அதன் முடிவாக நாடு பொருளாதார காலனித்துவமாக மாறிவிடும் என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, எனவே நாம் புதிதாக சிந்தித்து புதிய பயணத்தை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்ததோடு அதற்கு அவசியமான துரித பொருளாதார மறுசீரமைப்புகளை செயல்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். தையெட்டியில் அமைந்துள்ள திச விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 3வது கட்டத்தின் 2வது நாள் போராட்டம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். போசன் தினத்தை முன்னிட்டு வழிபாடுகள் மேற்கொள்ளவுள்ள நிலையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு போசன் பூரணை தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகள் சிலருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கியிருக்கின்றார். அரசியலமைப்பின் 34வது சரத்துக்கு அமைவாக ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அபராதம் செலுத்தாமையினால் சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளின் தண்டனை நிலுவையை ரத்து செய்யும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அபராதம் உட்பட 40 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் மற்றும் 20 ஆண்டுகள் தண்டனை அனுபவித்த கைதிகளின் தண்டனையையும் தள்ளுபடி செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. 18 வயது அல்லது அதற்கும் குறைவான வயதில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதியின் தண்டனை 15 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டு மேல் நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்ட நாள் முதல் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. போதைப்பொருள் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்ட பின்னர் புனர்வாழ்வு காலத்தில் அரவாசி அல்லது அதற்கு மேல் சேவையாற்றிய கைதிகளின் எஞ்சிய புனர்வாழ்வு காலத்தை ரத்து செய்யும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சிறைகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அண்மையில் நூல் வெளியீட்டு விழாவில் ராணுவத்தினரை அவமதிக்கும் வகையில் விமல் வீரவன்ச கருத்து வெளியிட்டமைக்கு எதிராகவே இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக முழு ராணுவத்தினருக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் முன்வைக்கப்படும் பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜெனரல் சவேந்திர சில்வா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பணவீக்கம் தற்போது மிகவும் வேகமாக குறைவடைந்து வருவதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கே தெரிவித்தார்.
நேற்று பிற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த மத்திய வங்கி ஆளுநர், எதிர்வரும் ஜூலை மாத இறுதிக்குள் பணவீக்கம் ஒற்றை இலக்க மதிப்பை எட்டலாம் எனவும் நம்பிக்கை வெளியிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய வங்கியின் நாணய சபை கூடியபோது கொள்கை வட்டி வீதத்தை 2.5% குறைக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிணங்க மத்திய வங்கியின் நிலையான வைப்பு வட்டி வீதம் 15% 13% குறைக்கப்பட்டுள்ளது. துணை நிலை கடன் வழங்கலுக்கான வட்டி வீதத்தை 14% 250 அடிப்படை புள்ளிகளால் குறைப்பதற்கு மத்திய வங்கியின் நாணய சபை தீர்மானித்துள்ளது. பணவீக்கம் மேலும் அதிகரிக்கும் அபாயம் காணப்பட்ட போதிலும் கடுமையான நிதி கொள்கை காரணமாக செப்டம்பர் மாதம் 70% பணவீக்க அதிகரிப்பை தடுக்க முடிந்ததாக மத்திய வங்கி ஆளுநர் குறிப்பிட்டார். இலங்கையில் தற்போது 111 மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் கெகலியர் ரம்புக்கவெல தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தில் அரசு சிறப்பு கவனம் செலுத்தி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 3 மாதங்களுக்கு முன்னர் நாட்டில் சுமார் 200 பொருட்களுக்கு தட்டுப்பாடு இருந்து வந்துள்ளது. தற்போது அது 112 குறைந்துள்ளது. அடுத்த 2 வாரங்களுக்குள் அது 70 குறையும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு போதிய நிதி உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள ரம்புக்கவெல, கடந்த ஆண்டை விட பொருளாதார நிலை சீரடைந்துள்ளது, எனினும் நிதியை விடுவிப்பதில் சிறு சிறு சிக்கல்கள் உள்ளன என்றும் கெகலிய ரம்புக்கவெல மேலும் தெரிவித்திருந்தார். எரிபொருள் கையிருப்பை பேணாத எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் அனுமதி பத்திரத்தை இடைநிறுத்துமாறு மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர பணிப்புரை விடுத்துள்ளார். எரிபொருட்களின் விலைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அடுத்து நாட்டின் பல பகுதிகளில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசை காணப்பட்டது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் இந்திய எண்ணெய் நிறுவனத்திடம் போதுமான அளவு எரிபொருள் இருக்கின்றமையினால் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என குழப்பமடைய வேண்டாம் என மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தனது டுவிட்டரில் பதிவிட்டிருக்கின்றார். விலை குறையும் என்ற எதிர்பார்ப்பில் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் எரிபொருளை முன்பதிவு செய்யாமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். குறைந்தபட்ச கையிருப்பை 50% பராமரிக்க தவறும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் அனுமதி பத்திரத்தை மீள் பரிசீலனை செய்து இடைநிறுத்துமாறு பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு அமைச்சர் பணிப்புரை விடுத்திருக்கின்றார். எதிர்வரும் 2 சீமெந்த் மூடையின் விலை 300 முதல் 500 ரூபாய் வரை குறைவடையும் என வர்த்தக அமைச்சர் நலின் பெனாண்டோ தெரிவித்தார். இந்த விடயம் குறித்து சீமெந்த் உற்பத்தியாளர்களுடன் கலந்துரையாடியதாக நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இந்த கலந்துரையாடலில் சீமெந்த் உற்பத்தியாளர்கள் எதிர்நோக்கும் சிக்கல்கள் குறித்தும் கலந்துரையாடியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஏனைய கட்டுமான பொருட்களின் விலையையும் குறைக்கும் வகையில் இறக்குமதியாளர்களுடனும் உற்பத்தியாளர்களுடனும் கலந்துரையாட உள்ளதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க டாலரின் பெறுமதி வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் அதன் பலனை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக வர்த்தக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையிலிருந்து கடத்தப்பட்டதாக கூறப்படும் சுமார் 20 இந்திய ரூபாய் பெறுமதியான தங்கம் தமிழகத்தில் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதுடன் இது தொடர்பில் 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை காலை இலங்கையிலிருந்து தங்கம் கடத்தி வரப்பட்டதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்தியாவின் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மற்றும் இந்திய கடலோர காவல் படையினர் தமிழக கடற்பரப்பில் கூட்டுரோந்து பணியில் ஈடுபட்டனர். இதன்போது பதிவு இலக்கமற்ற படகு ஒன்றை மணலைத்தீவு அருகே அவதானித்த இந்திய கடலோர காவல் படையினர் அங்கு விரைந்தபோது அங்கிருந்தவர்கள் படகில் இருந்த தங்கத்தை கடலில் வீசி தப்பிச் செல்ல முயற்சித்துள்ளனர். இதன்போது படகை மடக்கிப்பிடித்த அதிகாரிகள் அதிலிருந்த 3 கைது செய்து விசாரணை நடத்தியுள்ளனர். அவர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு தமிழகத்தின் வேதாளையைச் சேர்ந்த மேலும் 2 படகொன்றுடன் கைது செய்த அதிகாரிகள் சுமார் 21 கிலோகிராம் தங்கத்தை பறிமுதல் செய்துள்ளனர். கடலில் வீசப்பட்டு தங்கத்தை தேடும் பணிகள் 2 இடம்பெற்ற நிலையில் நேற்று சுமார் 11 கிலோகிராம் தங்கம் கடலில் இருந்து மீட்கப்பட்டிருப்பதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா தற்போது $300 பில்லியன் மதிப்பிலான புதிய பாதுகாப்பு உதவியை வழங்கியிருப்பதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார்.
ரஷ்யாவை எதிர்கொள்ள வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உதவி வருகின்றன. இதன் அடிப்படையில் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் $300 மில்லியன் மதிப்பிலான புதிய பாதுகாப்புக்கு உதவி அளித்த அமெரிக்காவுக்கு ஜெலன்ஸ்கி நன்றியை தெரிவித்திருக்கின்றார். தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பதிவில் $300 மில்லியன் மதிப்பிலான புதிய பாதுகாப்பு உதவி பொதுக்கி அமெரிக்காவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரஷ்யா ஏவுகணை மற்றும் ட்ரோன் பயங்கரவாதத்தில் இருந்து உக்ரைன் வானத்தை பாதுகாப்பதற்கும் உக்ரைனிய பாதுகாப்பு படைகளின் திறன்களை மேம்படுத்துவதற்கும் இது மிகவும் முக்கியமான மற்றும் சரியான நேரத்தில் நடைபெற்ற உதவியாகும். அமெரிக்க ஆதரவு மற்றும் உக்ரைனிய அமெரிக்க மூலோபாய கூட்டாண்மையின் வலிமைக்கு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார்.